Hello friends, once again welcome back to our channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்? சிக்னல் அப்ப எப்படி யூஸ் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். எதனால நிறைய பேர் சிக்னல் மட்டும் டெலிகிராம் சேஞ்ச் ஆயிட்டு வரான்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் வந்திருக்க புது பிரைவசி பாலிசினால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிக்னல் மட்டும் டெலிகிராம் இப்போ ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த பாலிசியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட யூசர் டேட்டாவை நாங்கள் எடுத்து எங்களோட ஃபேஸ்புக் கம்பெனி ஃபேஸ்புக் குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க டேட்டா ஷேர் பண்ண யாரும் விரும்பாதனால இந்த பேர் பார்த்திங்கனா ஆல்டர்னேட்டிவ் ஆப் சேஞ்ச் ஆகிட்டு வராங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போவே சேஞ்ச் ஆகணும்னு நினச்சின்னா தேவையில்லாம நான் சொல்லுவேன். ஏன் பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி 8 வரைக்கும் டெட்லைன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு ஃபிப்ரவரி 7 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அவங்க ஏதாவது அக்ரிமெண்ட்டில் சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்கன்னா அது உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்பே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இந்த செட் அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா அதுதான் கன்ஃபார்ம்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆல்டர்னேட் ஆப்புக்கு சேஞ்ச் ஆகிட்டு வந்துடலாம். ஏன் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டா தான் பார்த்திங்கன்னா செக்யூராக இருக்கணும். உங்களோட டேட்டா யூஸ் பண்ணி அவங்க பிஸ்னஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆட்ஸ் மட்டும் தேவையில்லாத மெசேஜஸ்லாம் வந்துட்டே இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் ஆகிடலாம். அதனால் பெஸ்ட் ஆப்னு பார்த்திங்கன்னா இந்த சிக்னல் மட்டும் டெலிகிராம் இப்போ ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க நிறைய பேர். எலன் மஸ்க் கூட பார்த்திங்கன்னா சிக்னல் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ப்ளே ஸ்டோரில் போய் டைரெக்டாக நீங்கள் சிக்னல் டைப் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஆப் வந்துடும். வந்த பின்னாடி அதுக்குள்ளே போய்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட கோட்டை பார்த்தீங்கன்னா சே எல்லோ டூ ப்ரைவசி தான் பார்த்திங்கன்னா உங்களோட கோட்டை வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது அப்டேட் வந்திருக்கு, நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் குரூப் காலிங் குரூப் கால்ஸ் ஆர் ஃப்ரீ ப்ரைவேட் அண்ட் என்டர்னுக்கு என்கிரிப்டட் சொல்லியிருக்காங்க. நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி கேட்கும் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆப் ஓப்பன் பண்ணால் கண்டினியூ கேட்கும், நம்ம கண்டினியூ கொடுத்துக்கலாம். சில பர்மிஷன்ஸ் அலோ கேட்கும், அலோ கொடுத்துக்கோங்க. உங்களோட நம்பர் பார்த்தீங்கன்னா ஓனாகவே அதை என்டர் பண்ணிக்கும். அப்படி இல்லைன்னா அங்கே அந்த நம்பரில் செகண்ட் நம்பர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட செகண்ட் நம்பர் போட்டு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்தா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி மெசேஜ் வரும் உங்கள் நம்பருக்கு. அதை பார்த்தீங்கன்னா அதே ஆட்டோமேட்டிக்காக என்டர் பண்ணிக்கும். அப்படி இல்லைனா நீங்களும் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்துடுச்சு, அது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்டர் ஆகிடுச்சு. உள்ளே போனவங்க பார்த்திங்கனா உங்களோட பின் கேட்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் டைம் பின் கேட்கும். நீங்கள் வந்து ஒரு பின் செட் பண்ண மாதிரி இருக்கும். உங்கள் மொபைலுக்கு எப்படி பின் செட் பண்ணுறீங்களோ அது மாதிரி பின் செட் பண்ணுறதாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி செட் பண்ணதுனால என்னோடய எக்ஸிஸ்டிங் பின்னே நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு டைம் கேட்கும், கன்ஃபார்ம் பின் ஒரு டைம், பின் செட் பின்னு ஒரு டைம் கேட்கும், கன்ஃபார்ம் பின்னு சொல்லிட்டு ரெண்டாவது டைம் கேட்கும். நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சதுனால எனக்கு எக்ஸிஸ்டிங் பின்னு தான் கேட்குது. கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கலாம். இல்லைனா இது நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு கூட போயிட்டே இருக்கலாம். உள்ளே வந்தோடனே வந்தவங்களை உங்களோட நேம் கேட்கும். உங்கள் நேம் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஃபோட்டோ செட் பண்ண மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபோட்டோ கூட செட் பண்ணிக்கோங்க. ஆப் உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை நீங்கள் ஏதாவது செட்டிங் சேஞ்ச் பண்ணியிருந்தால் மேலே அந்த 3 டாட்ஸ் சரியாக மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இதில் ஸ்க்ரீன் லாக் கூட செட் பண்ணிக்க முடியும். இன்காக்னேட்டோ கீ பட்டன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் கூட பார்த்திங்கன்னா செட் பண்ணிக்க முடியும். இந்த நீங்கள் எனேபிள் பண்ணும்போது உங்களோட கீபோர்டு நீங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட் கீபோர்டு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்க உங்களோட டைப்பிங் சர்ச் எல்லாம் பார்த்திங்கன்னா சேவ் பண்ண நிறையவே சான்ஸ் இருக்குது. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு டைப்பிங்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகாது அவங்களுக்கு. அதுதான் பார்த்திங்கன்னா இன்காக்னேட்டோ கீபோர்ட்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேசி ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின் சேஞ்ச் பண்ணால் கூட நீங்கள் இதிலே வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அப்புறம் ஸ்க்ரீன் செக்யூரிட்டி நீங்கள் பிளாக்ஸ் ஸ்க்ரீன் செக்யூரிட்டி எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அவங்களால பார்த்தீங்கன்னா உங்களோட மெசேஜஸ் கூட பார்த்திங்கன்னா அவங்களால ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரீன் லாக் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லாக் பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ண வேண்டிய இருக்கும். இந்த ஆப்பில் வரும்போது உங்களுக்கு ஒரு லாக் கேட்கும், அதை நீங்கள் பின் நம்பர் கொடுத்துட்டு உள்ளே வர மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஃபிங்கர் பிரிண்ட் கூட நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். நம்ம வெளியே வந்துக்கலாம். வெளியே வந்துட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தீம் செட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அவ்வளோ வராதுன்னா நீங்கள் உங்களோட வேறு லாங்குவேஜ் கூட நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். அப்புறம் எஸ்எம்எஸ் அண்ட் எம்எம்எஸ் உங்களோட எஸ்எம்எஸ் கூட பார்த்திங்கன்னா இதிலே ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வர மெசேஜஸ்லாம் உங்களுக்கு இந்த ஆப்லேயே பார்த்துக்க முடியும். அது தேவையில்லைனா நீங்கள் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்திங்கன்னா சாட்ஸ் அண்ட் மீடியா ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது மேலே கிளிக் பண்ணிக்கலாம்.
இதுதான் யூஸ் சிஸ்டம் எமோஜிஸ் டிசேபிள் சிக்னல் பில்டின் எமோஜி சப்போர்ட். சிக்னல் ஆப்பில் உள்ள எமோஜிஸ் உங்களுக்கு தேவையில்லைனா அதை எனேபிள் பண்ணிவிட்டு அதை நீங்கள் டிசேபிள் பண்ணிக்க முடியும். சேட் பேக்கப்ஸ் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரைவில் பேக்கப் எடுத்து வச்சுருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஆப்பில் அந்த மாதிரி இல்லை, நீங்கள் டைரெக்டாக எக்ஸ்ட்ரா இன்டர்னல் ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் வேறு ஃபோன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இதில் இருந்த பேக்கப் நீங்கள் அந்த அந்த ஃபோனை காப்பி பண்ணிவிட்டு அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் பேக்கப் எடுக்க முடியும், திரும்ப வெளியே வந்துக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவசி ஆப்ஷன் தான், அதனால தான் பார்த்திங்கன்னா அவங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க உங்களோட ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருவாங்க, ஃபோட்டோஸ் தனியாக, வீடியோஸ் தனியாக, ஃபைல்ஸ் தனியாக, ஆடியோஸ் தனியாக. இந்த கீப் மெசேஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது பார்த்திங்கன்னா கொடுத்துக்கலாம். உங்கள் மெசேஜஸ் பார்த்தீங்கன்னா 30 days இருக்கணும்னா நீங்கள் 30 days ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபார் எவர்னா எப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் அப்டே தான் இருக்கும். 1 இயர்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட மெசேஜஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆயிரும். நீங்கள் 6 months 30 days கூட கொடுத்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். இங்கே பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் லென்த் லிமிட், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 மெசேஜ் தான் சென்ட் பண்ண போகிறேன்னா 5000 மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் கஸ்டம், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் யாரும் தேவையில்லாதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா கிளியர் மெசேஜ் ஹிஸ்ட்ரிஸ், இது ஒரு டைம் கொடுத்து நீங்கள் டெலிட் கொடுத்துட்டா நீங்கள் சேட் பண்ண எல்லாரோட சேட் ஐட்டிங் சேட்டிங் பார்த்தீங்கன்னா டிலீட் ஆகிடும் ஒரே டைமில். லிங்க்டு டிவைசஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசியிலான லேப்டாப்பில் நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னா வாட்ஸ்அப்லலாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வெப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் அப்படி இல்லை, இதுதான் தனி ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிட்டு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ண முடியும். அட்வான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்வான்ஸ் பின் செட்டிங்ஸ் கூட செட் பண்ணிக்க முடியும். இதில் டீபக் இருந்தாலும் கூட நீங்கள் ரிப்போர்ட் பண்ண முடியும். அந்த பின் நம்ம ஃபஸ்ட்டு என்டர் பண்ணுங்கள் அது கூட பார்த்திங்கன்னா இதில் வந்து டிசேபிள் பண்ணிக்க முடியும். இந்த அக்கௌண்ட்டே தேவையில்லைனா இங்கே டிலீட் அக்கௌண்ட்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது, அது கொடுத்துட்டு டிலீட் பண்ணிக்கோங்க அக்கௌண்ட்டை. இந்த ஆப் எந்த ஒரு யூனிக்ஸ் இல்லாததுனால நம்ம பார்த்தீங்கன்னா டொனேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் டொனேட் பண்ணலாம், 10 rupees 50 rupees 30 rupees அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கோ உங்களுக்கு எவ்வளோ பார்த்திங்கனா டொனேட் பண்ணி நீங்கள் இந்த ஆப்புக்கு டொனேட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ சோர்ஸ்ன்றதுனால அவங்க பார்த்திங்கன்னா டொனேட் ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்காங்க. நம்மளால் எவ்வளோ முடியும் பார்த்திங்கன்னா அந்த ஆப்புக்கு நம்ம டொனேட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் மாதிரி எல்லாமே வாய்ஸ் கால், வீடியோ கால், 5 members குரூப் கால் கூட பார்த்தீங்கன்னா இதில் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் யாருக்கு வேணால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குரூப் கால். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாருக்கும் ஒரு மெசேஜ் சென்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லாக் மாதிரி காட்டும் இந்த சென்ட் பட்டனில். இது பார்த்தீங்கன்னா ஒரு எங்களோட சிஸ்டம் செக்யூரிட்டியாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிசப்பரிங் மெசேஜஸ்னு இருக்குது, நீங்கள் அந்த காண்டாக்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு டிசப்பரிங் மெசேஜஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது மேலே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணிவிட்டு அவங்க ஒரு டைம் பார்த்துட்டாங்கன்னா 1 minute அந்த மெசேஜ் டவுன் டிலீட் ஆயிடும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க அந்த மெசேஜை பார்த்துட்டு 1 minute கழிச்சு பார்த்திங்கன்னா அந்த மெசேஜஸ்லாம் டிலீட் ஆயிரும். அந்த மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். கஸ்டம் நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் செட் பண்ணிக்கலாம், சேட் கலர் செட் பண்ணிக்கலாம். சேம் வாட்ஸ்அப் டு வாட்ஸ்அப் தான், டெலிகிராமில் இருக்க மாதிரி நிறைய அக்கௌண்ட்ஸில் ஆட் பண்ண முடியாது, வாட்ஸ்அப்பில் இருக்க மாதிரி ஒரே அக்கௌண்ட் தான் பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ண முடியும். இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு கூட பெல் ஐகானோட அது மாதிரி பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, நீங்கள் கூட ஒரு லைக் தென் ஒரு மோட்டிவேஷன் மாதிரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சொல்ல போகிறத கவனமாக கேளு, வாழ்க்கையே பல ஆச்சரியங்கள் நிறைஞ்சு அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், மறுக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இருக்கு. நம்ம எந்த மாதிரி நிலைமையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதிலிருந்தே தெரியுது. இந்த உலகம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றத்தை அடையுது. உலக நோவு அப்படியே தான் இருக்கு, ஆனா வாழற காலம் குறைஞ்சிடுச்சு.